ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்தியா சமையல் இன்னைக்கு நம்ம சத்யா சமையலில் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொண்டு போகிற அட்டகாசமான மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க தயிர் சாதத்துக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க இப்ப நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் சின்னது ஒன்று வந்து மீடியம் சைஸ் அளவில் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா நான் வந்து உருளைக்கெழங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்க போகிறேன் அதனால் மண் இல்லாமல் சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முழு உருளைக்கிழங்காக நம்ம வேக போட்டோம் அப்படின்னா விசில் வந்து கொஞ்சம் அதிக விடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டால் போதுமானதாக இருக்கும் அதனால் கட் பண்ணி நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே சேர்த்தலை நம்ம வந்து வதக்கும் பொழுது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த கிழங்கு பொட்டலத்துக்கு தேவையான பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு வந்து மூணு பல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் அதோடு நம்ம எடுத்த பெரிய வெங்காயமும் கட் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வந்து குரக்குறப்பாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் முழுசாக இருந்தது அப்படின்னா வாய்க்கு தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி குரக்குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிழங்கை எடுத்துட்டு தோல் எல்லாமே வந்து பிரிச்சுட்டு உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மசிக்கிற மாதிரி வெந்திருக்கணும் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகை வந்து நல்லா அப்புறமா நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க சோம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த சோம்பனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து சூப்பராக வறுப்பட்டுருச்சு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல பச்சை வாசனை நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து வறுக்கும் பொழுது எண்ணெய் வந்து அப்படியே குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவுனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கெழங்க சேர்த்து மசாலாவில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே வந்து வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி எலை தூவி இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவைய இருந்துடா சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ